not reachable crime suspense thriller ஆங்கில டைட்டில் இது டைட்டில் மட்டும் ஆங்கில டைட்டில் இல்ல படத்தோட கதை அண்ட் ஸ்கிரீன் பிளே ரெண்டும் வந்து ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்கும் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை டைரக்டர் முருகானந்தம் சந்திர முருகானந்தம் சார் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நான் படித்தேன் படிக்கும் போதில் அதில் ஒரு கேரக்டர் மேலே அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்வால்வ் ஆகிடுச்சு அந்த கேரக்டர் சரி முடிச்சுட்டு அவர் நேரில் போய் பார்த்து சொன்னேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா கதையில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி அதில் இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸு டயலாக்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸு சொன்னேன் சார் இது வந்து ஒரு எல்லா கேரக்டர்ஸும் இதில் மெச்சூர்டாக இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஆர்டியூஸ் பண்ணால் தான் இது நிற்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் மோஸ்ட்லி அந்த லீடு நான் தான் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் உண்மையாகவே வந்து விஸ்வா கிஃப்டட் கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்படும் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் கூட இது வந்து எனக்கு வந்து ரெண்டாவது படம் உண்மையாகவே பார்த்தேன் இவ்வளோ டேலண்ட் இருக்கா மியூசிக் டைரக்டருக்குன்னு சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க அன்பிலீவபிள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டீமை இன்றைக்கி தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் நான் ஷூட்டிங் வந்து கோயம்புத்தூர் போகும்போது 4 மணிக்கு அசம்பிள் பண்ணுவாங்க ஏர்லி மார்னிங்கு காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க 5-5.5 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும் முடிச்சுட்டு மதியம் போவாங்க நைட் போவாங்க நைட் 2 மணி வரையும் ஷூட் போவோம் நான் தான் கேட்பேன் ஏங்க ஒழுங்க சாப்பிட மாட்டேன்றீங்க தூங்க மாட்டேன்றீங்க அப்புறம் அப்படி இல்லை இல்லை சார் எங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் இன்னைக்கு தான் கிடச்சிது அடித்தது வந்து அடுத்த லொக்கேஷன் போகிறோம் அப்படின்ற மாதிரி உண்மையாகவே டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார் ஒர்க்கு சொல்லவே தேவையில்லை விஷுவலில் வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அன்பிலீவபிள் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் நம்ம அது விஷுவலில் வந்து அவர் வந்து சந்திர முருகானந்தம் சார் அப்படி காமிக்கல ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு இதை வந்து அரங்கேற்றணும் அப்படின்னும் போது நம்மகிட்ட என்ன தான் உழைப்பு இருந்தாலும் வெளியில் வந்து தெரியணும் அது வந்து பிரசன்ட் மீடியா யூடியூப் சேனல்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ சமீப காலமாக நீங்கள் வந்து நல்லா எழுதுகிற படங்கள் மிகச்சிறப்பாக ஓடிட்டு இருக்குது அதனால் இந்த படத்தையும் நீங்கள் ஓட வச்சிங்கன்னா இதனால் ப்ரொடியூசர் லாபம் அடைவார் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போவாங்க அவரும் வந்து படம் பண்ணுவார் சினிமாவை நம்பி இருக்கவங்க வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்கன்னு சொல்லி எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்